இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக. வேலூர் மாவட்டத்தில் பொது இடங்களில் ஹிஜாப் அணிந்த சில இளம் பெண்கள் அவங்களுடைய ஆண் நண்பர்களோடு அங்கே சுற்றி திரிந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அங்கே இருந்த ஒரு சில இளைஞர்கள் போய் அவங்கள வழிமடக்கி, நீங்கள் ஹிஜாப் போட்டுக்கிட்டு எப்படி இந்த மாதிரிலாம் வந்து பார்க்கலாம் சுத்தலாம், ஒரு ஆணோட எப்படி சுத்தலாம், இஸ்லாம் வந்து இதை அனுமதிக்கலையே, நீங்கள் ஹிஜாப்பை கழட்டிட்டு இந்த புர்காவை கழட்டிட்டு என்னென்ன பண்ணிக்கிட்டு போங்க, இப்படி ஆபாசமாக தெரியுறீங்க, ஆபாசமான விஷயங்கள் செய்கிறீங்கன்னு சொல்லி அவர்களை திட்டி, அதே நேரத்தில் அவர்கள்ட்ட வந்து நீங்கள் இதை கழட்டிட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக பல்வேறு சம்பவங்கள் செய்கிறாங்க. இதை வந்து வீடியோவாக எடுத்து சமூக வலைதளத்திலையும் போட்டிருந்தாங்க. இது சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாகி அதன் பின்னால் வேலூர் மாவட்டத்தினுடைய எஸ்பி அதன் மீது விசாரணை நடத்தி உடனே ஒரு ஏழு இளைஞர்களை வந்து இவர்கள் தான் போய் வீடியோ எடுத்து போட்டாங்க அந்த மாதிரி பொதுவெளியில் அப்படின்னு சொல்லி ஏழு பேரையும் கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. இதை பார்த்த பல பேர் வந்து எப்படி இவ்வாறு போய் வந்து பேசுகிறதுக்காகவே வந்து சிறையில் அடைச்சிட முடியுமா, இது சரியா அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் ரிப்ளை கொடுத்துருந்தோம். ஆனால் ஒரு நேற்று ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, ஒரு மார்க் அறிஞர் பி ஜெயினுலாபுதீன் அப்படிங்கிறவர் இதற்கு எதிராக, இந்த கைதுக்கு எதிராக ஒரு வீடியோ பேசியிருந்தார். அவர் பேசினதில் ஒரு சின்ன கிளிப்ஸ் மட்டும் இப்போ நம்ம பார்த்துருவோம். இந்த வேலூர் மாவட்ட எஸ்பி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவங்கெல்லாம் எப்படி மீன் எல்லாம் அதிகாரியானாங்கன்னு தெரியல, என்ன சட்டம் படித்தாங்கன்னு தெரியல, இது பயங்கரமான கிரிமினல் குற்றம்ன்றாக்கி அந்த வீடியோ போட்டது யார் என்னன்னு பயங்கரமாக விசாரித்து ஒரே நாளில் ஏழு பேர் தான் செஞ்சாங்க என்று கண்டுபிடிச்சி ஏழு பேரையும் தூக்கி ஜெயில் கொண்டு அடைச்சிட்டாங்க. ஏழு பேர் பெரிய துப்பு துளைக்கி இருக்கிறார் யார், இந்த கேடுகட்ட வேலூர் எஸ்பி வந்து எடுத்து அவங்கள பெரிய குற்றவாளிமா, இதை வந்து பார்த்துக்கிட்டு மௌனமாக இருக்க முடியாது. வேலூர் மாவட்டத்தில் உள்ள முஸ்லீம் ஜமாத்துகள் வந்து இந்த காவல்துறை அதிகாரிக்கு எதிராக கடுமையான போராட்டம் நடத்த வேண்டும். எதுக்கு கேஸ் போகிறது, நோம்பு நல்ல நல்ல அழகாக பிடீல் பண்ணுறாங்க, அது மோசமான அவங்க பேசலை அந்த பசங்க, யாரும் ஒரு கருத்து சொல்கிற சுதந்திரம் வந்து நாட்டில் வழங்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த வீடியோவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அறிவில்லாத அந்த வேலூர் மாவட்ட எஸ்பி அவர் படிச்சுட்டு வந்தாரா என்ன பண்ணார், இப்படி போய் கேள்வி கேட்குறதுக்காகவே நீங்கள் இதை பண்ணக்கூடாதுன்னு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறதுக்காகவே வந்து அவங்களை கைது பண்ணி போட்டுற முடியுமா, இதை நாம் வந்து ஏற்றுக்கொள்ளலாமா, உடனடியாக களத்தில் இறங்கி போராட வேண்டும், இது வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் அது இதுன்னு சொல்லி அவர் இன்னும் ஆவேசமாக நிறைய பேசியிருந்தார். ஸோ நான் நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே வரலாம். இப்போ இவர் சொல்கிற மாதிரி அந்த வீடியோவில் நடந்துச்சா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. அவங்க போய் ஏமா நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் புர்கா போட்டுக்கிட்டு பண்ணுறீங்க, ஹிஜாப் போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து இஸ்லாமில் இப்படிலாம் இல்லை, ஸோ அல்லாவுக்கு வந்து நீங்கள் பயப்படுங்க, நீங்கள் இஸ்லாத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி நடந்துக்கங்க, இந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டு நடக்கிறதுனால இந்த சமுதாயத்திற்கு கெட்ட பேர் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட்டாவோ இல்லை அந்த துணியிலையோ அவர்கள் பேசினதாக தெரியல. அந்த வீடியோ முழுக்கெல்லாம் அவங்க சொன்னது என்னென்னா, நீ ஹிஜாப்பை கலட்டு, இப்போவே கலட்டு, நீ ஏன் இதை போட்டுக்கிட்டு பண்ணுற அப்படின்னு ஒரு மிரட்டும் துணியிலையும், அந்த வீடியோலேயே ஒரு பொண்ணு போகும்போது நீ எல்லாம் ஓடக்கூடாது அப்படின்னு சொன்ன மாதிரியும், மேலும் அந்த ஆண் நண்பராக இருந்த இன்னொருத்தருடைய ஃபோனை பிடுங்கி நீ யாருக்கும் ஃபோன் பண்ணக்கூடாது, யாரையும் கூப்பிடக்கூடாது, நீ இங்கேயே உட்காரு அப்படின்னு சொல்லி அவர்கள்கிட்ட வந்து ஒரு கடுமையான போக்கு வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, அவர்கள் வந்து ரொம்ப சாஃப்டாக அணுகலை, இந்த அளவுக்கு ஹார்டாக ஒரு ஃபோர்ஸ் பயன்படுத்துகிற மாதிரி அளவுக்கு தான் நடந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்திய தண்டனை சட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு பெண் அப்படின்னு சொன்னால் அது இந்து பெண்ணாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்டினாக இருந்தாலும் பெண் அப்படின்னு தான் கருத்தில் கொள்ளப்படும். நம்ம நாட்டில் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய, பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய குற்றங்களை தடுக்கிறதுக்காக சில சிறப்பு சட்டங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் தமிழ்நாடு உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் அப்படின்றது, ப்ரொஹிபிஷன் ஆஃப் உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்ங்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் சிறப்பாக ஏற்றின இந்த சட்டத்தில் ஒரு பெண்ணை வந்து நீங்கள் அச்சுறுத்தும் வகையில் நீங்கள் பேசுனீங்க, அவங்கள திட்டினீங்க, இல்லை அவங்களுக்கு அச்சுறுத்தல் கொடுத்தீங்க, பயப்படுற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே அது ஹராஸ்மெண்ட் தான், அதற்காக அவருக்கு தண்டனை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த சிறப்பு சட்டம். குறிப்பாக அந்த மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட், அந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தலை நீங்கள் கொடுக்கறதுனாலையோ, நீங்கள் ஒரு பேசுகிறதுனாலையோ, செயல்படுறதுனாலையோ, நீங்கள் நடந்துக்கிறதுனாலையோ அந்த பெண் ஹராஸ் ஆகி அதன் காரணமாக அந்த பொண்ணு தற்கொலை ஏதாவது பண்ணிக்கிச்சின்னு சொன்னால் அதற்கு 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறை தண்டனை கொடுக்க முடியும். ஸோ உதாரணத்துக்கு இந்த விஷயத்தை எடுத்துப்போமே, ஒரு பெண்ணை கொண்டு வந்து நீங்கள் வீடியோ பிடிச்சி, அதாவது நம்ம போய் அந்த பொண்ணுக்கு நல்லது சொல்கிறோன்னு இவர்கள் சொன்னது போக அந்த பொண்ணை வீடியோ எடுத்து நீ இப்போவே ஹிஜாப்பை கலட்டு அப்படின்னு சொல்லி, நீ கலட்டலைன்னு சொன்னால் நாங்கள் விடமாட்டோங்கிற அளவுக்கு ஒரு அழுத்தத்தை அந்த இடத்துல ஏற்படுத்துறதுங்கிறது, அப்படி பண்ணி அந்த வீடியோவை போட்டு அதை பார்த்து யாராவது அந்த பெண்ணை கேள்வி கேட்டு அந்த பெண் ஒருவேளை ஏதாவது ஒரு தவறான முடிவை எடுத்திருந்தாலோ அதுவே ஒரு மிகப்பெரிய அளவில் அவர்களை தண்டனைக்குள்ளாக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணினுடைய கன்சென்ட் இல்லாமல் அவளை அச்சுறுத்தும் நோக்கத்தோடு இவர்கள் பேசியது அப்படிங்கிறதும், அவளுடைய விருப்பத்திற்கு எதிராக இவர்கள் இவர்களுடைய போக்கை திணிக்கிறது அப்படிங்கிறதுமே வந்து அந்த இடத்துல தண்டனைக்குரிய குற்றத்திற்கு கீழே தான் வரும். ஸோ அதனால தான் அங்கே போலீஸ் வந்து கேஸ் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இன்னொன்று, இந்த சிறப்பு சட்டம்ங்கிறது இல்லாமல் ஐபிசிலேயே 354-509 அப்படின்னு ரெண்டு இருக்குது. அவுட்ரேஜ் ஆஃப் மாடஸ்டி ஆஃப் உமன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெண்ணினுடைய
அந்த மாண்பை குலைக்கும் வகையில் நீங்கள் செயல்பட்டாலே நீங்கள் தண்டனைக்குரிய குற்றம் செஞ்சீங்க அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிறது தான். 354ங்கிறது நீங்கள் கிரிமினல் ஃபோர்ஸ், உங்களுடைய சக்தியை அவர்களுக்கு எதிராக அங்கே பயன்படுத்தியிருந்தீங்கன்னா, அவங்களை எங்கேயும் போக விடாமல் தடுத்து உட்கார வச்சோ, இல்லை நீ கழட்டி தான் ஆகணும் அதை கழட்டினாலோ, இந்த மாதிரியான ஃபோர்ஸை பயன்படுத்தினா 354 செக்ஷன் 509 அப்படிங்கிறது, ஒரு பெண்ணினுடைய மாண்பை குலைக்கும் வகையில் நீங்கள் செயல்பட்டு அந்த பெண்ணுக்கு அச்சுறுத்தல் ஏதாவது ஒன்று ஏற்படுத்தியிருந்தாலே அது தண்டனைக்குரிய குற்றம், அதுக்கு 3 ஆண்டு வரை சிறை தண்டனை கொடுக்க முடியும் அப்படிங்கிற பல்வேறு பிரிவு இருக்குது. ஸோ இந்த இத்தனை பிரிவுகளையும் வச்சு தான் ஒரு பெண் ஆண் நண்பரோடு வர்றாங்க, அவங்க ஹிஜாப் போட்டிருக்கிறாங்க, அந்த பெண்கிட்ட போய் ரெக்வஸ்ட்டாக ஏதோ இல்லைம்மா இஸ்லாத்தில் இப்படி வந்து சொல்லியிருக்கு, நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட பேச போய் அவங்க அதை காது கொடுத்து கேட்டு அப்போ அதை பற்றி பேசியிருக்கிறது அப்படிங்கிறது வேற. ஆனால் இங்கே நடந்தது, நீ எப்படி ஒரு ஆண் நண்பரோட வெளியே வரலாம், நீ எப்படி ஹிஜாப் போட்டு வரலாம், உடனடியாக இதை கழட்டு அப்படின்னு சொல்லி அவர்களை மிரட்டும் துணியிலையும், கூட வந்த ஆண் நண்பரை மிரட்டும் வகையிலையும், அவர்களை எங்கேயும் போக விடாமையும் தடுத்து நிறுத்தி இந்த மாதிரி பண்ணது அப்படிங்கிறதுனால தான் இந்த வழக்கு அப்படிங்கிறதே பதிவு செய்யப்பட்டது. சட்ட ரீதியில் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு அப்படிங்கிறது பதிவு செய்யப்பட்டது உரிய காரணங்களுக்காக தான். ஸோ மேற்கொண்டு இந்த வீடியோக்களை யாரும் பரப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த எஸ்பி அவர்கள் சொல்லியிருந்தார். அதையுமே இவர் என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் பரப்பக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா, அப்போ நாங்கள் பரப்புவோம் பார்த்துக்குவோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் முஸ்லீம்கள்லாம் போய் போராட்டத்தில் இறங்குங்க அப்படிங்கிறாங்க. இதை பரப்புறதுனாலேயே முஸ்லீம்களுக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனையே. ஸோ அதை பரப்பாதீங்கன்னு போலீஸ் கேட்டுக்கிறதே இங்கே எந்த விதமான ஒரு பிரச்சனையும் ஏற்பட வேணாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான். ஸோ இப்படி செயல்பட்டுருக்கக்கூடிய இந்த விஷயத்தை எப்படி அவர்கள் வந்து பண்ணலாம், இது வந்து யூபி லெவலுக்கு இவங்க இறங்கி பண்ணியிருக்கிறாங்க, இதுக்கு எதிராக கிளந்தெழுகணும் அப்படிங்கிறதோ, அல்லது காவல்துறை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிருக்கு அப்படிங்கிறதோ உண்மையாகவே ஏற்புடையது அல்ல. ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடிய அந்த சம்பவத்திற்கு ஏற்பட்ட ஒரு நடவடிக்கையாக தான் இதை வந்து பார்க்க முடியும். ஸோ ஒரு பெண் அவங்க வந்து மைனராக மேஜராக அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே நம்ம போகணும். அது வந்து பர்தா போட்டிருக்காங்க, அவங்க யாருன்ற ஐடென்டிட்டி நமக்கு தெரியாது, ஸோ அதை விட்டுருங்க. ஸோ ஒருவேளை மேஜராகவே இருந்தாலும் அவங்களுடைய கன்சென்ட்டை மீறி இங்கே ஒரு ஃபோர்ஸை பயன்படுத்தணும்னு சொன்னாலே அது தண்டனைக்குரிய குற்றம் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது இந்த ஒரு பிரச்சனை மட்டும் இல்லை, வேறு சில இடங்களில் முஸ்லீம் ஆண்கள் இருந்து அந்த இடத்துல ஹிந்து பெண்கள் வரும்போது நீ என்ன லவ் ஜிஹாத் பண்ணுறியாடா அப்படின்னு சொல்லி சில சங்கிகள் ஆர்எஸ்எஸ்வாதிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, வட இந்தியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பையனை போட்டு அடிக்கிறது. அந்த பையனை வந்து நீ என்ன இந்த பொண்ணை வந்து மதம் மாற்ற போறியா, நீ வந்து திருமணம் பண்ண போறியா, லவ் ஜிஹாத் பண்ணுறியான்னு அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டேர்ம் பேரை கொடுத்து அவர்களை கொலை செய்கிறதுங்கிற அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விவகாரங்களில் அவங்களுக்கு உண்மை என்ன, இது வந்து இஸ்லாம் இப்படி சொல்லியிருக்குது நீங்கள் இப்படி நடந்துக்கங்க அப்படின்னோ, அல்லது அவர்களுக்கு நீங்கள் நாகரிகமான முறையில் ஒரு வீடியோவிலையோ அல்லது தனிப்பட்ட முறையில் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறதுக்கோ, இது சரி இது தப்பு, இஸ்லாத்தில் இது சொல்லியிருக்கு, இது சொல்லி இது வந்து கூடாதுன்னு சொல்லியிருக்கு, ஹிஜாப் போட்டுக்கிட்டு இதை செய்யலாம், ஹிஜாப் போடலைனாலும் இது செய்யக்கூடாது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை நீங்கள் பரப்புரை செய்கிறதுக்கான அனுமதி இருக்கிறதே தவிர, அவங்கள்ட்ட போய் கிரிமினல் ஃபோர்ஸ் அவங்கள்ட்ட பயன்படுத்துறதுக்கான எந்த உரிமையும் இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இது சம்பந்தமான ஒரு கருத்தை தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம். ஸோ தொடர்ந்து குறுக்கு சரணை சேனலோடு இணைந்தே இருங்க. நன்றி.